இந்தா வாங்கோ. என்னது இது? இது நாளைக்கு எக்ஸாம்ல வரப்போற क्वेश्चंस. யாருக்கும் தெரியாம சத்யா கிட்ட கொடுத்துரு. ஏன் இத நீயே கொடுத்துற வேண்டியதானே? நான் சத்யா கிட்ட கொடுத்தா எல்லாரும் வந்து என்ன கேட்பாங்க. அப்புறம் எக்ஸாம்ஸ்ல क्वेश्चन பேப்பர் எல்லாம் மாறி போய்டும். என்னைய காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. சத்யாக்கு 100க்கு 100 மார்க் வரணுமா வேணாமா? அதனால தான் இத யார்கிட்டயும் சொல்ல மாட்டியே. குட் பாய். பாப்பா என்னது இது? வாங்க பாப்பா, வாங்கி தான் பாரு. அந்த லெட்டர்ல என்னடா எழுதுன? தினமும் உங்க பக்கத்துல உட்கார வாய்ப்பு கொடுத்த நீங்க எப்ப கொடுப்பீங்க? இப்படின அந்த லூஸ் எழுதுன மாதிரி எழுதுனடா. சூப்பர் ஜர்க்கடா. என்னாச்சு பாப்பா, ஏன் இப்ப நிறுத்துன? காரை விட்டு இறங்க. எதுக்கு? செல்ஃப் டவுன் ஆயிடுச்சு. சோ நீ கீழ இறங்கி கொஞ்சம் தள்ளி விடு. ஓ அவ்வளவுதானே? நான் எவ்வளவு தூரம் வேணா தள்ளுவேன். இப்ப பாரு. தைரியம் தான் எனக்கே லெட்டர் தருவேன். இடியட், 6 கிலோமீட்டர் நடந்து வந்தாதான் உனக்கு. என்ன ஆக போகுது? பாப்பா என்ன பாப்பா, அங்க பிரேக் அடிச்சது இங்க தான் வந்து நின்னுதா? 6 கிலோமீட்டர் நடந்து. சத்யாவுக்கு காவல அனுப்புனா எவ்வளவு லவ் லெட்டர் கொடுப்பா? அது கொண்டு தான் கிட்ட கொடுப்பே. நீ நீ தள்ளி லவ் லெட்டர் கொடுக்கற. ரியா ரியா அவன அடிக்காதீங்க. ரியா இந்த வேலக்கற நாய்க்கு இன்னொரு வேலக்கற நாய் சப்போர்ட்ட கொண்டுடுவ. எவ்வளவு குறுப்பானோ இவ கொண்டு வந்து குறுப்பானோ. என்னடா அடி 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 அவனுக்கு தான் எழுத படிக்கவே தெரியாதே. அதுல என்ன எழுதி இருக்குன்னு அர்ஜுனுக்கு எப்படி தெரியும்? அத தப்பு தப்பா எழுதிருக்கன் தெரிஞ்சதா அக்கா கிட்ட லெட்டர் கொடுத்திருப்பானா? இந்த வீட்ல வாண்டுகளுக்கு தெரிஞ்சது கூட வளர்ந்தவங்களுக்கு தெரியிறது இல்ல. சரி சரி, இனிமே அவன அந்த லெட்டர் கொடுத்தானா அத கடிச்சு முழுகிடு கழுத பயல பட. கிருஷ்ணா, கடல உன்கிட்ட என்ன கேட்டேன்? எல்லாரும் நல்லா இருக்குன்னு தானே கேட்டேன். புள்ளங்குள்ளாம் வாட்ச் காட்டி சரின்னு சொன்ன. நான் அடி வாங்குறத பத்தி கூட பிரச்சனை இல்ல. பாவம் பாப்பாவுக்கும் பெரிய ஐயோக்கும் எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு, உன் பேச்சுக்கா. கிருஷ்ணா, அவன் பேசுறதெல்லாம் நீ கேக்குற மாதிரி, அவன் கூட நீ பேசுற மாதிரி, எது நடந்தாலும் உங்ககிட்ட தான்ப்பா வந்து சொல்றான். நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீதான் பாவன பார்த்துக்கணும். நீதான் மாமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், வேணா கேக்கல விடுங்க. கேட்டு தொலை. ஒரு ஊமைக்கு தண்ணி வேணும்னா எப்படி கேட்பான்? இது ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு இந்த ஜோதிட சிகாமணி பதில் சொல்லுமா? ஊன்னு கேட்பான். குருடனுக்கு கத்திரி வேணும்னா எப்படி கேட்பான்? ஊன்னு கேட்பான். ஏய் தப்பு, அங்கதான் நீங்க மொக்க வாங்குனீங்க. ஏன் குருடனுக்கு தான் பேச வருமே, கத்திரி வேணும்னா கத்திரி கொடுங்க அப்படின்னு கேட்பான். 20 வருஷமா கஷ்டப்படுறேன், எனக்கு ப்ரமோஷனும் இல்ல குழந்தையும் இல்ல. வாடா தங்கம், இங்க வா. குழந்தை பிறந்து என்னங்க பிரயோஜனம்? வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. அதான் ஜோசியரை பார்த்துட்டு பரிகாரம் கேட்டு போலான்னு வந்தேன். வெளியில குழந்தை இல்லாதவங்க வியாபாரி இருக்காங்க, அந்த வியாபாரியை முதல்ல அனுப்பு. அதுல குழந்தை இல்லாதவங்க யாரு வியாபாரி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? ஐயோ எனக்கு மட்டும் எப்படா தெரியும்? ஜானகி வெளில போகும்போது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னா. ஜோபியில காசு வச்சிருக்கிறவன் குழந்தை இல்லாதவன், கையில குழந்தை வச்சிருக்கிறவன் வியாபாரி. முதல்ல வியாபாரியை உள்ள அனுப்பு. நானு ஜோபியில காசு வச்சிருக்கிறவன் குழந்தை இல்லாதவன், கையில குழந்தை வச்சிருக்கிறவன் வியாபாரி. சரிங்க, இந்தாங்க உங்க பிள்ளைய புடுங்க. இது உங்க குழந்தையா? உக்காரையா? சரிங்க. அக்கிக்கு
மாமா ஒரு சின்ன டவுட் எதுவா இருந்தாலும் அப்புறம் கேளு மாமா நான் சொல்றத கேளுங்க மாமா உங்க நல்லதுக்காக பேசிக்கிட்டு இருக்கலடா போய் வெளிய இல்லடா போடா பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்திர போதோன்னு முன்னாடியே சொல்ல வந்தேன் எப்ப வரணும் உங்களுக்கு தெரியும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் போடா காலையில எழுந்திருச்ச உடனே எத்தனை மணிக்கு வேலைய ஆரம்பிப்பீங்க என்னங்க இப்படி போட்டு உடைச்ச மாதிரி கேக்குறீங்க மறைச்சு கேக்குற அளவுக்கு இது ரகசியம் இல்ல அது காலம் காத்தால நீ ஷட்டர் எத்தனை மணிக்கு திறப்ப ஷட்டர் திறக்குது அது ஷட்டர் அது எப்படிங்க சொல்ல முடியும் ஏதோ சமயத்துக்கு ஏத்த மாதிரி நிலமைய பார்த்து அதுதான் கூடாதுங்கிறது காலையில எழுந்த உடனே சுத்தமா குளிச்சிட்டு இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு ஊதுபத்தி ஏத்தி வச்சிட்டு அப்புறம் தான் வேலைய ஆரம்பிக்கணும் அப்படி செஞ்சும் எந்த பிரயோஜனமும் இல்லங்க பிரயோஜனம் இல்லையா ஆமாங்க அப்படின்னு பண்றியா சொல்லுங்க ஏதாவது ஒரு விலைக்கு எனக்கு லீஸ் கொடுத்துறேன் லீஸுக்கா நல்லா டெவலப் பண்ணுவையா உன்கிட்ட லீஸ் கொடுக்கணுமா உன்னோட ஃபியூஸ புடிங்கிருவண்டா ஜாக்கிரதையா இரு நல்ல யோசனை சொன்னா ஃபியூஸ் புடிங்கிடுவேங்கறேன் நீங்க போங்க பையனை என்கிட்ட கொடுத்துருங்க நான் பாத்துக்கறேன் थैंक यू பரவாயில்லைங்க பெரிய பெரிய அதுக்கெல்லாம் ஜோசிய பாத்துக்கறேன் ஏ தாருக்குமே மாற போறி ஐயா வணக்கம் ஐயா தம்பிக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு 5 வருஷம் ஆயிடுச்சுங்க என் தம்பி பொண்டாட்டிய ஜோசியர்கிட்ட ஏதாவது கூட்டு போய் காட்டினியா அவளை எதுக்கே ஜோசிக்காரங்க கிட்ட எல்லாம் காட்டிக்கிட்டு ஓஹோ அப்ப ப்ராப்ளம் மொத்தமும் உன் பக்கம் தாங்கறியா ஆமா என்கிட்ட தான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கேப்பே இல்லாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல நீங்க எதுக்கு சார் இவ்வளவு ஷாக்காரீங்க பொழுது விடிஞ்சதுல இருந்து கேப் இல்லாமயா ரெஸ்ட்ங்கறதே இல்லையா ஆஃப் கோர்ஸ் சண்டே கூட ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல உண்மையா தான் சொல்றியா அவ்வளவு எனர்ஜியா வாரத்துக்கு 7 நாள் மாசத்துக்கு 30 நாள் வருஷத்துக்கு 365 நாளும் தான் ஐயா நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா குழந்தை இல்லங்கிறதுக்காக உன் வைஃப் அப்படியே பண்ணு என குழந்தை இல்ல நீ அந்த பக்கி பேச அதுக்கு தானே இங்க வந்த அடங் கொய்யாலே நான் வந்தது வியாபாரம் சரியில்லைங்கிறதுக்காக அவன் வந்தது புள்ள பொறுக்கலைங்கிறதுக்காக எனக்கு சொல்ல வேண்டியது அவனுக்கு சொல்றேன் அவனுக்கு சொல்ல வேண்டியது எனக்கு சொல்றேன் இதுக்கு நடுவுல என் பொண்டாட்டிய கேவலப்படுத்துற பிளடி பக்கோடாவாயா அப்பாடா அடிக்க அடி சரியா போச்சு ஏய் எப்படி இருந்தது ஸ்ட்ரோக் பாப்பா நீ எதுக்கும் பயப்படாத அவனுங்களை இன்னைக்கு ஒன்று இல்லைன்னு பண்ணிடுற மாமா சம்ம காமறா நீ போ பாப்பா ஹாய் ஹலோ சத்யா குடு 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 குட் மார்னிங் பாப்பா இன்னைக்கு நான் கிளாஸ்க்கு வரல அந்த பசங்க தப்பிச்சு ஓடுறதுக்கு முன்னாடி அவனுங்களை பிடிச்சாகணும் நீ இத புடி டன் 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 டேய் பீர் சொன்னியாடா டேய் ஆர்டர் கொடுத்தது இதுனா பாரா அதனா போய் வாங்கி வரணும் இதோ வரான் பாரு இவனை வாங்கிட்டு வர சொல்லு ஏண்டா क्वेश्चन பேப்பர்னு சொல்லி தப்பான பேப்பர் என்கிட்ட குடுக்குறியா உன்ன என்னடா என்னைய கேள்வி கேக்குறியா என்ன தைரியம்டா உனக்கு வெளியில இருந்து ஒரு ஆள் வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கூட தகராறு பண்ற மாதிரி என்னடா இன்னும் நின்னுட்டு இருக்க பில்டப் வா பொண்ணுங்க முன்னாடி பில்டப் குடுக்குற மாமா பிஞ்சிரோம் ஏய் யா சட்ட மலைக்கு ஹிஸ்டியா சவுடா அடிக்க வேணாம்னு சொல்லுடி பாவம் இல்ல ஹே என்னடி பாவம் உடம்ப வளத்து வச்சிருக்கல திருப்பி அடிக்க வேண்டியதானே போடு உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் காலேஜுக்கு வெளிய வச்சுக்கோ கேம்பஸ் உள்ள கிடையாது வெளிய போ பிரின்சிபல் மேடம் வந்ததனால தப்பிச்சிங்க அவங்க மட்டும் வரல கல்லால அடிச்சு மண்டைய உடைச்சிருப்பாங்க போன் சொல்றல கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் நீ பாஸ் பண்ணனும்ங்கறதுக்காக தான் அந்த லெட்டர் கொண்டு வந்து கொடுத்தான்னு சொன்னான்ல நல்ல மார்க் வேணுனா நீ குவெஸ்சன் பேப்பர் தேடி போக வேண்டாம் நம்ம ஊர் கோடியில இருக்க லிங்கேஸ்வர சாமிக்கு 100 குடம் தண்ணி ஊத்துறேன்னு வேண்டிக்கிட்டா 100 மார்க் ஈஸியா கிடைச்சிரும். ஏவன் சொன்னா 100 கோட தண்ணி ஊத்துனனா சாமிக்கு கோல்ட் பிடிக்கும்டி. அப்புறம் எப்படி 100 மார்க் போடுவாரு? பைத்திய மாதிரி பேசாத. நாம கஷ்டப்படணும், பலனை தெய்வத்துக்கிட்ட விட்டுடணும். ஒரு சாப்டர்ல இருக்கிற எல்லா கேள்வியும் படிக்கணும்னு அவசியம் இல்ல. அதுல 10 செலக்ட் பண்ணி படிச்சேன்னு வெச்சுக்கோ. அதுல 8 கண்டிப்பா வரும். அதுவும் தெய்வத்து மேல நம்பிக்கை இருந்தா. சரி,
அதையும் ட்ரை பண்ணி பாத்துருவோம். பாப்பா, இந்த குடத்துல ஊத்துறியா இல்ல இந்த குடத்துல ஊத்துறியா? நான் ஒண்ணும் ஊத்த போறது இல்ல, நீதான் ஊத்த போற. அதனால இதுலயும் ஊத்து. சரி, சாமிக்கு தானே ஊத்தணும். ஏய் நில்ல, அதுல 100 கல் இருக்கு. 100 கல்லா? ஓ, தெய்வத்து மேல ஒரு ஒரு கொடை ஊத்துனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கல்லையும் தூக்கி போட்டுரும். தெய்வத்து மேலயா? இல்ல, பக்கத்துல. எதுக்கு? உனக்கு தான் கணக்கு தெரியாதே, 100 கொடை முடிஞ்சதான்னு உனக்கு எப்படி தெரியும்? பாப்பா, முதல் குடத்தை தொட்ட, அதுக்கப்புறம் 100வது குடத்தை தொட்ட, எதுக்கு? முதல் குடத்தையும் 100வது குடத்தையும் நான் தொட்டதுனால இந்த 100 குடமும் நான் ஊத்துன கணக்கு தான். அது எப்படி ஊத்துனது? நானு தெய்வத்துக்கு பூஜை பண்றதுக்கு முன்னாடி குருக்கள் நம்ம பேரையும் நட்சத்திரத்தையும் சொல்லி பூஜை சாமான தொடுங்கன்னு சொல்லி பூஜை பண்ணுவாரு. ஆமா, பூஜை நமக்கு தான், ஆனா மந்திரத்தை சொல்ல மாட்டோம்ல. புரியுது புரியுது, மந்திரம் பூசாரிக்கு, பிரசாதம் நமக்கு. அதே மாதிரி முதல் குடத்தையும் 100வது குடத்தையும் நான் தொட்டதுனால தண்ணி நீ ஊத்தினாலும் புண்ணியம் எனக்கு தான். அடேங்கப்பா, பாப்பாவுக்கு இந்த குடத்தை விட பெரிய மூளை இல்லடா. லட்டு டா வா அர்ஜுன். சத்யா, பூஜை வேற, வேண்டுதல் வேற. நம்ம வேண்டுதலை நாம தான் நிறைவேற்றணும். உனக்கு நல்ல மார்க் வரணும்னு அர்ஜுன் கையால 100 குடம் தண்ணி ஊத்த வச்சிருக்கேன். இங்க பாரு, இதே மாதிரி உனக்கு நல்ல புருஷன் கிடைக்கணும்னு செய்ய வச்சேன்னா அவனுக்கு நல்ல மனைவி அமைவா. வேண்டுதல் புருஷன், நெவர். புருஷனுக்காக தெய்வத்துக்கிட்ட வேணுவனா? நான் எவனையும் தேடிட்டு போக மாட்டேன். என் அழக பார்த்து என்னை விட அந்தஸ்தானவ என் பின்னாடியே வருவான்.